எப்போல்லாம் எக்ஸ் வந்து ஒன்னை விட பெருசாக இருக்கோ அப்போலாம் எக்ஸ் பிளஸ் டூன்றத யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து எப்பெல்லாம் மைனஸ் ஒன்ல இருந்து ஒன்னுக்குள்ள இருக்கோ அப்போல்லாம் நம்ம இந்த டூன்ற வேல்யூவை யூஸ் பண்ணணும் எப்போல்லாம் எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீக்கு அப்புறம் மைனஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கோ அப்போல்லாம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்னுற வேல்யூவை யூஸ் பண்ணணும் சரி இது நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கு இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் இதில் என்னென்ன வேல்யூஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா இதில் ஸ்மாலஸ்ட் லெட்டர் அப்படின்றது எது மைனஸில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் சின்ன வேல்யூ அதே மாதிரி பிக்கெஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும் பிளஸ்ல பெரிய வேல்யூ எதுவோ அதுதான் பெரிய வேல்யூ மைனஸில் பெரிய வேல்யூ வந்து சின்னது பிளஸ்ல பெரிய வேல்யூ ரொம்ப பெருசு அதை பார்க்கணும் பெரிய வேல்யூ த்ரீ அதே மாதிரி பிளஸ்ல பெரிய அப்போ த்ரீ ஒன் வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கோங்க எப்படி கவுண்ட் பண்ணணும் டூ மைனஸ் ஒன் அப்புறம் ஜீரோ ஒன் 2 த்ரீ ஏன் நான் இந்த பக்கத்தில் டாட் டாட்னு போட்டு விட்டுட்டேன் இந்த பக்கம் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மைனஸ் த்ரீ அப்படின்றதுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இங்கே ஒன்னை விட பெருசாக இருக்குது எக்ஸ் வேறு எதுவும் இந்த பக்கம் கொடுக்கல ஒன்றை விட பெருசாக இருக்குன்னா ஒன்றை விட பெருசாக இருக்கிற வேல்யூஸையும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இதிலருந்து இது வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவோம் எடுத்து எழுதி வச்சுக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்கள் எக்ஸ் வந்து அதாவது எக்ஸ் பிளஸ் டூ அப்படின்றத எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒன்னை விட பெருசாக இருந்தால் தான் யூஸ் பண்ணலாம் ஒன்னை விட பெருசாக இருந்தா இங்கே கீழே எதுவுமே பார் அப்படின்னு எதுவுமே வரல கோடு எதுவுமே வரல அப்போது ஒன்னை விட பெருசாக இருந்தா அப்படின்னா இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு ஒன்னை விட பெருசாக இருந்தா இந்த டூ த்ரீ ஃபோர் ஃபைன் வர வேல்யூஸுக்கெல்லாம் எக்ஸ் பிளஸ் டூன்றதை யூஸ் பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்றத யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு எக்ஸ் வந்து ஒன் ஒன் நல்லா பாருங்க இந்த சிம்பிளுக்கு கீழே ஒரு கோடு போட்டுருக்காங்க அப்போ அந்த வேல்யூவையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம் அப்போ ஒன்னையும் எடுத்துக்கணும் ஒன்னையும் எடுத்துக்கணும் இங்கே ஒன்னையும் எடுத்துக்கணும் ஒன்ல இருந்து இங்கே மைனஸ் ஒன் வரைக்கும் எடுத்துக்கணும்னு அர்த்தம் அப்போ இந்த மூணு வேல்யூஸ் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இது வந்ததுன்னா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த மூணு வேல்யூஸுக்கு எதை யூஸ் பண்ணலாம் இந்த மூணு வேல்யூஸுக்கு இந்த டூன்ற வேல்யூவை எடுத்துக்கலாம்னு அர்த்தம் அதை இங்க கீழே எழுதிக்கிறேன் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் இதெல்லாம் நம்ம எழுதிக்கிறோம் அடுத்தது எக்ஸ்ன்றது இங்கே நல்லா கவனிக்கணும் மைனஸ் ஒன்னு கிடையாது அதை விட ஒரு சின்ன வேல்யூ அதை விட சின்ன வேல்யூனா மைனஸ் ஒன்னை விட சின்ன வேல்யூ டூ டூவும் அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ கிடையாது மைனஸ் த்ரீயை விட பெரிய வேல்யூ மைனஸ் த்ரீயை விட பெரிய வேல்யூ மைனஸ் டூ அது அது மட்டும் தான் அப்போ மைனஸ் டூ அப்படின்னு வந்தால் அதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போது நம்மளுக்கு நல்லா தெரிகிற வேல்யூஸ் என்னென்ன மைனஸ் டூன்னு வந்தால் இதை எடுத்துக்கணும் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் வந்தால் டூன்னு எடுத்துக்கணும் டூ த்ரீன்னு அதுக்கு மேலே எவ்வளோ வேல்யூஸ் வருதோ அதுக்கு எக்ஸ் ப்ளஸ் டூன்றதை யூஸ் பண்ணணும் சரி ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சமில் எஃப் ஆஃப் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லும்போது த்ரீன்றது எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு பார்க்குறோம் த்ரீன்றது எந்த ரேஞ்சில் வருது இந்த ரேஞ்சில் வருது அப்போ த்ரீன்னு வந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும் ஸோ அப்போது நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டாக்கா எஃப் எக்ஸ் ஈக்வல் டூ எஃப் எக்ஸ் ஈக்வல் டூ எக்ஸ் டூ அப்படின்றத எடுத்துக்க போறோம் எக்ஸ் பிளஸ் டூ தான் நம்மளுக்கு த்ரீ அப்படின்றது பெரிய வேல்யூவா காமிக்கிற ஒரே இடம் அதாவது எக்ஸ் வந்து ஒன்னை விட பெருசா இருக்கு அப்படின்னா த்ரீன்றது ஒன்ன விட பெருசா இருக்கு த்ரீன்றது கிரேட்டர் தென் ஒன் அப்படின்றதுனால பிகாஸ் த்ரீன்றது கிரேட்டர் தென் ஒன்றுன்றதுனால இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் வேணும்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எஃப் ஆஃப் த்ரீக்கு நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம் எக்ஸ் இடத்துல நம்ம த்ரீ போட போகிறோம் அவ்வளோதான் அப்போ எஃப் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டூ இங்கே எக்ஸில் த்ரீ போட்டா இங்கேயும் எக்ஸில் த்ரீ போடணும் த்ரீ ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ ஃபைவ் அவ்வளோதான் இதோட ஆன்சரே சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இதுலேயே செகண்ட் ஒன் இருக்கு செகண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க

ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது மைனஸ் ஒன் கிடையாது ஒன்ன விட பெரிய அதாவது இதுல வந்து ஒன்னுக்கு அடுத்து வரது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது ஒன்னுக்கும் நடுவில் இருக்கிறது அப்போ ஒன்ன தாண்டி ஒன்னை விட இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருந்து மைனஸ் ஒன்ல இருந்து ஒன்னுக்குள்ள அப்படின்றதுனால இதோட முடிஞ்சு போச்சு மைனஸ் ஒன்னோட முடிஞ்சு போச்சு அதை விட எது வந்தாலும் எக்ஸ்ட்ராவா எது வந்தாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது இதை விட தாண்டிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி வேல்யூஸ் வந்தால் இந்த ரேஞ்சில் வரும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற ரேஞ்சில் தான் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது அங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்ற ரேஞ்சில் அந்த எக்ஸுன்ற இடத்துல நம்ம மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றத போடுறோம் அடுத்தது இங்கே மைனஸ் ஒன் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ இப்போது ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன்னையும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்

அப்போ இதுக்கு x பிளஸ் டூ தான் எடுத்துக்கணும் அப்போ x இடத்துல என்ன அப்ளை பண்ணணும் இங்க டூன்னு வந்தா இந்த x இடத்துல டூ போட்டு எழுதிக்கணும் அப்போ டூ பிளஸ் டூ அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்தது இந்த பிளஸ் போட்டுக்கலாம் எஃப் ஆஃப் மைனஸ் டூ எஃப் மைனஸ் டூன்னு வந்தா இந்த வேல்யூ மைனஸ் டூன்னு வந்தா எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் இடத்துல மைனஸ் டூன்றத அப்ளை பண்ணணும் இங்க மைனஸ் டூ இருக்கா அப்போ எக்ஸ் இடத்துல மைனஸ் டூன்னு அப்ளை பண்ணணும் அடுத்தது மைனஸ் ஒன் அங்கேயே இருக்கு அதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ டூ பிளஸ் டூ ஃபோரு இங்கும் ஒன் ஆட் பண்ணஸ் 3 த்ரீ பிளஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ வரும் அப்புறம் ஃபோர்ல த்ரீ போச்சுன்னா ஒன் இதுதான் அதோட ஆன்சர் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக தான் இவ்வளோ லென்த்தியா எடுத்திருக்கும் ஸோ நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியும் காமிச்சிருக்கும் நீங்க வேணும்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எழுதிக்கலாம்